வணக்கம். என்னோட பேர் ராமகிருஷ்ணன். நான் கிட்டத்தட்ட 40 வருஷமா இந்த ஏரியால இருக்கேன். இந்த பிளான்ட்டோட இது வந்து நான் ஒரு 10 வருஷம் முன்னால் அந்த ஐடியா வந்தது எனக்கு. அதானது வெறும்னா அந்த வெட் வேஸ்ட் எல்லாம் வந்து நம்ம சும்மா வெளியில் தூக்கி போடுறோம், இல்லைனாக்கா இந்த இதில் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால அதை வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இந்த இதிலெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி கேஸ், டொமஸ்டிக் கேஸ் பண்ணலாம் அதில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பார்த்தேன் நான். ஸோ அதை வச்சு இங்கே கேட்டபோது ஒரு ஒரு கம்பெனி இந்த கேஸோட இந்த இந்த இது வந்து பண்ணுறாங்க. அந்த மாதிரி மீந்து போன குழம்பு, சாதம், இட்லி அந்த மாதிரி எல்லாம் இருக்குது இல்லையா, அதை வந்து ஒரு நாள் வச்சு அதை நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் விடுவோம். திரும்ப அகெயின் கேஸ் வர ஆரம்பிச்சு அதை நம்ம வந்து கிச்சனுக்கு கனெக்ட் பண்ணி அதுலேருந்து கேஸ் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி தான் இது ஆரம்பித்தது. இப்போ கிட்டத்தட்ட 10 வருஷமாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 20 நிமிஷம் கிட்ட, ஒரு காலையில் ஒரு 20 நிமிஷம் வரும் ஒரு குக்கர் நமக்கு வச்சுக்கலாம். அதே மாதிரி ஈவினிங்கில் ஒரு 15-20 மினிட்ஸ் வரும். எவ்வளோ கிலோ வெட் வேஸ்ட்? இது வெட் வேஸ்ட்னாக்கா ஒரு சின்ன பக்கெட், ஒரு 10 லிட்டர் பக்கெட்டில் ஒரு முக்கால் வாசி, கிட்டத்தட்ட 7 லிட்டர் அந்த மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து வாட்டரோடு மிக்ஸ் பண்ணிடுவோம். வாட்டரோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை விட்டுதுனாக்கா அதில் அந்த டைஜஸ்டர்னு சொல்லிட்டு அதில் டைஜஸ்டர் இருக்குது கீழே, அதில் போய் சேரும் அது. அப்புறம் இந்த ஸ்லரி, கொஞ்சம் ஸ்லரி வரும் வெளியில், அந்த ஸ்லரி வந்து வாட்டரியாக தான் இருக்கும், கொஞ்சம் திக்கு இது திக்காக இருக்கும். அதை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், அந்த செடிங்களுக்கெல்லாம் விடலாம். அந்த செடிங்க அது வந்து நல்லா கான்சன்ட்ரேட்டடாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி எல்லாம் போட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு 10 லிட்டர் 20 லிட்டர் தண்ணி ஒரு பக்கெட்டில் இது பண்ணி அதில் விட்டானாக்கா நல்ல செழிப்பாக வரும். ஸோ அதையும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நான் இனிஷியலாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் வாசனை இருக்கும், மற்றபடி இந்த ஸ்லரி கொஞ்சம் வெளியில் வரும்போது ஸ்லைட்டாக கொஞ்சம் வாசனை வரலாம். இல்லை, சின்ன பிளான்ட்னாக்கா இவ்வளோ போதும் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸில். இதே மாதிரி கொஞ்சம் கூட பெரிய பிளான்ட் கூட கிடைக்கும். இடம் இருந்ததுனாக்கா இட் டிபெண்ட்ஸ் ஆன் அந்த உங்களோட இட வசதிக்கு தகுந்தாபடி. அதே மாதிரி இப்போ அந்த ஃப்ளாட்டுனாக்கா ஃப்ளாட்டில் கூட மொட்டை மாடியில் வச்சுக்கலாம். சப்போஸ் அவங்க எல்லாமே கரெக்டாக இது பண்ணி ஒரு கம்பைண்டாக இது வச்சுக்கலாம், இல்லை இண்டிவிஜுவலாக கூட வச்சுக்கலாம். இப்போ ஃப்ளாட்டில் மேலேருந்து நம்ம வந்து கனெக்ஷன் பண்ணி கிச்சனில் கொடுத்துக்கலாம். இதே ஸ்லரி இதே மாதிரி தான் யூசேஜ் எல்லாமே. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இது எல்லோரையும் யூஸ் பண்ணால் நல்லது. ஏன்னா வேஸ்டேஜ் வந்து வெளியில் கொட்டுறதுக்கு நம்ம வந்து இதை யூஸ்ஃபுல்லாக நம்ம ஏதோ ஒரு இதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம்.